நம்ம சேனல் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மெசேஜ் வரணும்னு விரும்புறீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா முதல்ல என்னுடைய பேஜை வந்து லைக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்த ஃபாலோவிங் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே வரும். சரி வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் சென்னையில் சுற்றித் திரிந்த சூடான் நாட்டு மாணவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்து போலீசார் சொந்த ஊருக்கு அவனை அனுப்பி வைத்துள்ளனர். சூடான் நாட்டை சேர்ந்தவர்தான் முகமது முஸ்தபா, வயது 22. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த இவர் நாகப்பட்டினத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் டிப்ளமோ படிப்பதற்காக கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை வந்தார். தேர்வில் தேர்ச்சி பெறாததால் பட்டம் பெறவில்லை. இதனால் நாகப்பட்டினத்திலிருந்து கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சென்னை மெரினா பீச்சுக்கு வந்தார். அங்கு அவருக்கு சிலருக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் மெரினா போலீசார் அவரை கைது செய்து சென்னை புழல் சிறையிலும் அடைத்தனர். சிறை தண்டனை முடிந்து அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் வெளியே வந்தார். அவரது விசாவும் கடந்த 2016 ஆம் ஆண்டே காலாவதி ஆகிவிட்டது. இதனால் அவர் அபராத தொகை செலுத்த முடியாமல் சாப்பாட்டுக்கும் வழியின்றி மெரினாவில் தங்கினார். அப்போது மெரினா போலீசாரிடம் அவர் சிக்கினார். அவரிடம் விசாரித்த போதுதான் மாணவனின் முழு கதையும் போலீசாருக்கு தெரிய வந்தது. உடனடியாக இந்த தகவலை போலீஸ் கமிஷனரான விஸ்வநாதனுக்கும் மெரினா போலீசார்கள் தெரிவித்தனர். உடனடியாக அந்த மாணவனுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்து அவரது சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யும்படியும் கமிஷனர் விஸ்வநாதன் உத்தரவிட்டார். இதையடுத்து போலீஸ் இன்ஸ்பெக்டரான ஜெயராஜ் மற்றும் எஸ்ஐயான தினேஷ் ஆகியோர் சூடான் மாணவர் முஸ்தபாவுக்கு உதவிக்கரம் நீட்டினார்கள். விசா காலாவதியாகி விட்டதால் இந்திய அரசாங்கத்திற்கு ₹20,000 அபராதம் செலுத்த வேண்டும், மேலும் விமான டிக்கெட்டுக்கு 40,000 வேண்டும் என்ற தகவல் மாணவர் தெரிவித்தார். உடனடியாக இன்ஸ்பெக்டர் ஜெயராஜ் மாணவர் முஸ்தபா செல்ல வேண்டிய தொகை மற்றும் விமான டிக்கெட்டுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார். மேலும் சென்னை விமான நிலைய இமிக்ரேஷன் அதிகாரியிடம் மாணவரின் நிலைமையை எடுத்து சொல்லி அவரை எந்த பிரச்சனையுமின்றி சூடான் நாட்டுக்கும் அனுப்பி வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தனர். தொடர்ந்து முகமது முஸ்தபா இன்று மதியம் 12:30 விமானத்தில் சவுதி அரேபியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சூடான் நாட்டுக்கு புறப்பட்டார். உதவி செய்த சென்னை போலீசாருக்கு மாணவர் முஸ்தபா கண்ணீர் மழுக நன்றி கூறிவிட்டு விமானத்தில் ஏறினார். அப்போது என்றுமே உங்களை நான் மறக்க மாட்டேன் என்று அதை நான் தமிழில் கூறினார். இன்ஸ்பெக்டர் ஜெயராஜ் கூறுகையில் இதற்கு காரணம் போலீஸ் கமிஷனரான விஸ்வநாத் சார்தான், மாணவுக்கு உதவும்படி கமிஷனர் உத்தரவிட்டார். உடனடியாக உதவி செய்தோம். சூடான் மாணவரை அவர் சொந்த ஊருக்கு அனுப்ப முயற்சியும் செய்தோம். அது நல்லபடியாகவே முடிந்துவிட்டது. போலீசாரின் இந்த செயல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. முடிந்தால் இந்த வீடியோவை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்னி மறக்காம கிளிக் பண்ணுங்க.